காவலன், காவலன் இஸ் ஒய்ஸ் டிஎன் கவர்மெண்டால அஃபிஷியலாக ரெடி பண்ண ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து காவலன் அப்ளிகேஷன். இது வந்து ஆப் ஸ்டோர்லையும் சரி பிளே ஸ்டோர்லையும் சரி ரெண்டுலையுமே அவைலபிளாக இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை அப் டு எண்ட் வரை பாருங்க. உங்க வீட்டில் இருக்க பெண்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வீட்டில் இருக்க பெண்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்குமே ரொம்ப பல டைப்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க எது ஓப்பன் பண்ண அதாவது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமா ஓப்பன் பண்றாருந்தா உங்களுக்கு மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி கேட்கும். அது போலதான் இதுல வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து மொபைல் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடியை அதுல கொடுத்த மாதிரி இருக்கும், கொடுத்துப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லி பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஆனா பெண்ணான்னு சொல்லி கேட்கும். ஆனா பெண்ணான்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து உங்களோட லொகேஷன் கேட்கும், நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும். நீங்க லைவா வந்து ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த லொகேஷனை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லி பாத்தீங்கன்னா வந்து என்டர் கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு டேப்ல போகும். அந்த டேப்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு மூணு பேரோட மொபைல் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க உங்களுக்கு வந்து அப்பா அம்மா இருந்துச்சுன்னா வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அப்பா அம்மாவோட நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து இவங்க வந்து எனக்கு ரொம்ப தெரியும், இவங்க வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கார்டியனா இருப்பாங்க, இவங்க வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களோட நம்பியும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. மூணு பேரோட நம்பர் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதுக்கடுத்து உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட வந்து அப்பா அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்களோட கார்டியன் யாரு, உங்களுடைய உங்களுக்கு வந்து நம்பிக்கையான சார் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களோட நம்பர், முக்கியமா பாத்தீங்கன்னா நம்பிக்கையானவங்களோட நம்பரை வந்து கண்டிப்பா இதுல வந்து கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு அவங்க நம்பிக்கையான நம்பர் விட்டுருங்க, உங்களுக்கு நம்பிக்கையானவங்களோட நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து கேட்கும், உங்க மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அதை ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போய்க்கோங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ஒன்று சின்ன விஷயம், ஹோம் பேஜ்லேயே வந்து தமிழா இங்கிலீஷ்னு கேட்கும். தமிழா இங்கிலீஷா உங்களுக்கு தெரிஞ்சது கொடுத்துக்கோங்க. ஓகே, ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உள்ள போய் இருக்கும். நீங்க ஏதாவது உள்ள வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் உங்களோட நேமு வீட்டு அட்ரஸ் எல்லாமே கேட்கும். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதுல வந்து ஒரு மூணு கோடு மாதிரி இருக்கும் சைட்ல, அது கொடுத்து வந்து திருத்தம் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க என்னாலும் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். முக்கியமா வந்து ஃப்ரெண்ட் பேஜ், ஃப்ரெண்ட் பேஜ் தான் வந்து எல்லாத்தோட முக்கியம். எஸ்ஓஎஸ், எஸ்ஓஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து சேவ் அவர் சோல்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்களே உங்களை பாதுகாப்பு பண்ணுறோம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்பிளாக வந்து நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட அதாவது டிஎன் கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக ரெடி பண்ண அந்த அப்ளிகேஷன் வந்து சென்னையில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் வந்து நீங்கள் ஃபோன் அதாவது எஸ்ஓஎஸ் பண்ணோடனே உங்களோட லொக்கேஷன் வந்து இப்போ இவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஆபத்தில் இருக்காங்க. சென்னையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பீச்சோரில் இருக்கீங்கன்னா பீச்சோரில் இப்போ ஒருத்தவங்க வந்து ஆபத்தில் இருக்காங்க. வந்து பீச்சோர் பக்கத்தில் என்னென்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்துலேயே என்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த டைரக்ஷனில் வந்து இப்படி ஒருத்தவங்க வந்து ஆபத்தில் இருக்காங்க, போய் உடனே வந்து காப்பாற்றுக்கோங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அது காப்பாற்றுங்கன்னு சொல்றது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜிபிஎஸ்ஸை அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க நீங்கள் எங்கெல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கு அதுலேயே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே, அந்த மூணு பேரோட மொபைல் நம்பர் வந்து கொடுக்க சொன்னேன்ல, இந்த மூணு பேர் மொபைல் நம்பர் வந்து எதுக்கு நான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து அதாவது நான் அவங்க கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் உதாரணத்துக்கு வந்து உங்களோட ஜிபிஎஸ் வந்து ட்ராக் பண்ண முடியலை, நீங்கள் வந்து எஸ்ஓஎஸ் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கிடச்சிடுச்சு, இருந்தாலும் உங்களோட ஜிபிஎஸ் வந்து அவங்களால லொக்கேஷன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா அம்மாவுக்கோ உங்களோட கார்டியனுக்கோ ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு இப்படி வந்து உங்க பொண்ணும் உங்க பையனும் வந்து இப்போ மிஸ் ஆயிட்டாங்க, அவங்க எனக்கு வந்து எஸ்ஓஎஸ் கிடைச்சிச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைல் வந்து சுவிச் ஆஃப்ல இருக்கு, எங்களால் ட்ராக் பண்ண முடியல, அவங்ககிட்ட வந்து கரண்டான இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துவாங்க. நீங்க இப்போ எங்க போனீங்க, என்ன செஞ்சீங்க, இப்போ வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு உங்களோட சேவ் உங்களோட சேவ் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் வந்து இந்த மூணு பேர் வந்து மொபைல் நம்பர் வந்து கொடுக்க சொன்னாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பா வந்து உங்க மொபைல்ல ஷேர் யூடியூப் வாட்ஸ்அப் இந்த மாதிரி வந்து இருக்குன்னா அதோட தொடர்ந்து இந்த காவலன் எஸ்ஓஎஸ் அப்ளிகேஷனும் கண்டிப்பா இருக்க வேண்டியது. ஏன்னா வந்து இந்த நேரத்துல என்ன நடக்கும் நம்மளுக்கு சத்தியமா தெரியாது. அதனாலதான் சொல்ல வரேன், காவலன் அப்ளிகேஷனை வந்து கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேக் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க வேண்டாம், தேவையில்லாம இந்த எஸ்ஓஎஸ் பக்கத்தையும் ப்ரெஸ் பண்ண வேண்டாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளை. எதுவும் டவுட்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இல்லை ஏதாச்சும் வீடியோல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எந்த விதமான டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.